அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல். தகவல் எண் 236. தலைப்பு நோன்பின் மாண்பு, தொடர் 10. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற வருடத்திலே நம்மோடு வாழ்ந்திருந்தவர்கள், நம்முடைய உறவினர்களாக இருந்தவர்கள், குடும்பத்தில் இருந்தவர்கள், நமது தெருவிலே ஊரிலே வாழ்ந்தவர்களில் சிலர் நம்மை விட்டும் வஃத்தாகிவிட்டார்கள். அவர்கள் சென்றுவிட்ட அவ்வழியே நாமும் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன் இத்தகைய மாதத்தின் பாக்கியங்களை அடைந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். ஆகவே இந்த ரமலான் மாதத்தில் பாவங்களை வெறுத்தவர்களாக, நன்மைகளை முந்திக் கொண்டு செய்யக்கூடியவர்களாக, படைத்த ரப்புல் ஆலமீனிடம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி, பலகீனத்தை வெளிப்படுத்தி, நம்முடைய தேவைகளை கேட்கின்ற அதே நேரத்தில் அவனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் முன் வந்திருந்தார்கள். அப்போது ஒரு மனிதர் அவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, ஈமான், இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவையும் அவனுடைய வானவர் மலக்குகளையும் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய சந்திப்பையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் நம்புவதும், மரணத்திற்கு பிறகு இறுதியாக அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவதை நம்புவதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள். அல்லாஹுவின் தூதரே, இஸ்லாம் அடிபணிதல் என்றால் என்ன என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் என்பது அல்லாஹுவை நீங்கள் வணங்குவதும், அவனுக்கு நீங்கள் எதையும் இணை வைக்காமல் இருப்பதும், கடமையான தொழுகையை கடைபிடிப்பதும், கடமையான ஜக்காத்தை நிறைவேற்றி வருவதும், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதும் ஆகும் என்றார்கள். அம்மனிதர், அல்லாஹுவின் தூதரே, இஹ்சான் அழகிய முறையில் செயலாற்றல் என்றால் என்ன என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஹ்சான் என்பது அல்லாஹுவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வுடன் வழிபடுவதாகும். நீங்கள் அவனை பார்த்து கொண்டிருக்காவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார். அல்லாஹுவின் தூதரே, மறுமை நாள் எப்போது வரும் என்று அம்மனிதர் கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கேள்வி கேட்கப்படுபவர், அதாவது என்னை விட கேட்பவர், அதாவது உங்களை விட அதிகம் நான் கேட்பவராகிய உங்களை விட அதிகம் நான் அறிந்தவர் அல்ல. ஆயினும் நான் உங்களுக்கு மறுமை நாளின் அடையாளங்கள் சிலவற்றை எடுத்துரைக்கிறேன் என்றார். ஒரு அடிமை பெண் தன் எசமானனை பெற்றெடுப்பாளாயின் அது மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாகும். முழு ஆடை இல்லாத செருப்பணியாதவர்கள் எல்லாம் மக்களின் தலைவர்களாக இருந்தால் அதுவும் அதன் அடையாளங்களில் ஒன்றாகும். ஆட்டுக்குட்டிகளை வைப்பவர்கள் போட்டி போட்டு கொண்டு உயரமான கட்டடங்களை கட்டினால் அதுவும் மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாகும். மறுமை நாள் எப்போது நிகழவிருக்கிறது என்னும் அறிவானது அல்லாஹுவை தவிர வேறெவரும் அறியாத 5 விஷயங்களில் அடங்கும். பிறகு நிச்சயமாக மறுமை நாள் எப்போது நிகழும் என்பது பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. அவனே மழையை இறக்கி வைக்கின்றான். இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் தீர்க்கமாக அறிகிறான். தாம் நாளை என்ன சம்பாதிப்போம் என்பதை அவனைத் தவிர யாரும் உறுதியாக அறிவதில்லை. எந்த இடத்தில் தாம் இறக்கப் போகிறோம் என்பதையும் எவரும் அறிவதில்லை. அல்லாஹுதான் இவற்றையெல்லாம் நன்கறிந்தவன், நுணுக்கமானவன் எனும் 31வது அத்தியாயத்தின் 34வது இறைவசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள். பின்னர் கேள்வி கேட்ட மனிதர் திரும்பி சென்று விட்டார். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை, திரும்ப என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். மக்கள் உடனே அவரை திரும்ப அழைத்து வர செல்லலாயினர். அவரை எங்கு தேடியும்
அவரை எங்கேயும் காணவில்லை. பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போது வந்து போனவர் வானவர் ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். மக்களுக்கு அவர்களது மார்க்கத்தின் அடிப்படை தத்துவத்தை கற்றுத்தருவதற்காக அவர் வந்திருந்தார் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 5வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்க சம்பந்தமான விஷயங்களை, அதை நாம் நடைமுறைப்படுத்துவதை வலியுறுத்தி ஆர்வமூட்டி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சம்பவம், அதுவும் கொஞ்சம் நீண்ட நெடிய சம்பவமாக இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் தொடர்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.